கோடைக்காலம் தொடங்கிடுச்சு. ஏற்கனவே உச்சி வெயில் மண்டே புழக்குது. இன்னும் 3 டிகிரி அதிகரிக்க போதுதான். இது வரைக்கும் வந்ததுலே இதுதான் மிக கொடுமையான கோடையாக இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோடைக்காலம்னு வந்தாலே ஹீட் ஸ்ட்ரோக்கு, மரணம், உடம்பசதி, கான்ஸ்டிபேஷன், சிறுநீர் தொற்று, இப்படி நிறைய வேதிங்க வரும். இதுக்கெல்லாம் என்னப்பா பண்ணலாம்? ஒரு சொல்யூஷன், மனித உடல் 60-70% தண்ணீரை கொண்டது. இந்த சதவீதம் சரியாக சீராக இருக்கும்போது எந்த வியாதியும் கிடையாது, உடம்பு தன்னைத்தானே பார்த்துக்கும். இப்போ வெயில் அதிகமாக இருக்குது இல்லை அதிகமாக வேர்க்குது, அப்போது உடம்புல இருக்கிற நீர் சத்து கொஞ்சம் வெளியில் போகுது. நீர் சத்து குறைஞ்ச உடனே உடம்பு போராட ஆரம்பிக்கும், தாகமாக வரும். அப்பையும் கண்டுக்காத போது வேர்வையை குறைக்கும், அப்போ உடம்பு இன்னும் சூடாகும். அப்போது சிறுநீருக்கு அனுப்பக்கூடிய நீரை அது கண்ட்ரோல் பண்ணும், உடம்பு இன்னும் சூடாகும். அடுத்தது பிளட்டு திண்மையாகும், இப்போ ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகும். இப்படியே ஒன்று ஒன்றாகி உடம்பு அசதியாகும், கீழே விழுந்துருவாங்க. இப்போ பயமுறுத்துறியப்பா சம்மருக்கு பயமுறுத்தலை உண்மையாக சொல்கிறேன். அப்போ இதுக்கு என்ன வழி, எளிய வழி, எல்லாரும் செய்யக்கூடிய, நீங்கள் தினம் செய்யக்கூடிய ஈஸியான வழி, தண்ணி குடிக்கிறது தான் ஒரே வழி. அப்பப்போ கொஞ்சம் தண்ணி குடிங்க. நாள் முழுக்க மொத்தமாக 3 லிட்டர் தண்ணின்னு சொல்கிறாங்க. தாகம் எடுக்கும்போது தண்ணி குடிங்க. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஒரு 2 வாய் தண்ணி குடிச்சிக்கிட்டே இருங்க. தண்ணி குடிச்சிக்கிட்டே இருந்தீங்கனாலே உடம்புனுடைய நீர் சத்து சீராக இருக்கும். தண்ணி சீராக இருந்தால் உடல் நலமாக இருக்கும். தண்ணி குடிக்கிறீங்களா? நான் தண்ணின்னு சொன்னது H2O, வேறு தண்ணி இல்லை. தண்ணி குடிங்க, நலமாக இருங்க. மலர்ச்சி வணக்கம்.